குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்தது. நேற்று பகல் முழுதும் கொட்டி தீர்த்த மழை இரவில் படிப்படியாக குறைந்தது. சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது தமிழகத்தின் வடமாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்வதால் அதி கனமழையிலிருந்து சென்னை உள்ளிட்ட சுற்றியுள்ள மாவட்டங்கள் தப்பித்ததாக கூறப்பட்டது. ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதை சென்னை வானிலை மையம் மீண்டும் உறுதி செய்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யலாம். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.